கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் வந்து ஷேர் இஷ்யூவ் பண்ணும்பொழுது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வச்சுக்குவோம் அதில் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் மணி ஃபர்ஸ்ட் கால் மணி செகண்ட் அண்டு ஃபைனல் கால் மணி அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுவாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ட்ரி பண்ணணும் இன்னொரு முக்கியமான விஷயம் கம்பெனி வந்து கேஷுக்கு ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது கன்சிடரேஷனுக்கு ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கேஷுக்கு ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மூணு விதங்களில் இஷ்யூ பண்ணுவாங்க கேஷ்க்கு இஷ்யூ பொழுது அந்த கேஷை ரிசீவ் பண்ணிவிட்டு கம்பெனியை வச்சுக்க முடியாது ஷெட்யூல்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற கம்பெனி சாக்ட்டு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் மூணு வழிகளில் எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க இஷ்யூட் அட் பார் அதுக்கடுத்து இஷ்யூட் அட் ப்ரீமியம் அடுத்து இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் அதில் பார் மட்டும் பார்ப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணும்போது என்ன என்ட்ரி ஃபாலோ பண்ணுறதுங்கிறத இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்ருக்குறோம் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிடணும் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்டை கிரெடிட் பண்ணணும் அது என்ன ஷேரோ அது கூட சேர்த்துக்க வேண்டியதான் ஈக்குயூட்டின்னு ஈக்குயூட்டி ப்ரிஃபரன்ஸ்னா ப்ரிஃபரன்ஸ் ரெண்டாவது அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய செகண்ட் என்ட்ரி அப்ளிகேஷன் மணியை ரிசீவ் பண்ணிவிட்டு அதை ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றணும் அப்போ தான் அது வந்து ஒரு கம்பெனிக்கு யூஸ் ஆகும் ஸோ பேங்கில் இருக்கிறத அப்படியே விட முடியாது ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றிடணும் அதுக்குண்டான ரெண்டாவது என்ட்ரி தான் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்டை டா டு ஷேர் கேபிட்டல் தேர்டு வந்து ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணின விட எக்ஸஸாக அதிகமாக வந்து கம்பெனிக்கு ஷேர் வேணும்னு சொல்லி அப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம மூணாவது ஒரு என்ட்ரி ஃபஸ்ட் என்ட்ரி அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போட வேண்டிய சூழ்நிலை வருது அதாவது எக்ஸஸாக வாங்கின அப்ளிகேஷன் பண்ணியை திருப்பி பப்ளிக்கேட்டையே நம்ம ரீஃபண்ட் பண்ணணும் அந்த ரீஃபண்ட் கொண்ட என்ட்ரி தான் நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி அப்படியே ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி வருது ஷேர் அப்ளிகேஷனை கொண்டு டாக்டர் டூ பேங்க் அக்கௌண்ட் பேங்க்லேருந்து இருந்து பணம் வெளியில் போயிடுது வெளியிலேருந்து பேங்க் அப்ளிகேஷன் வந்து ரிவர்ஸ் ஆகிடுது அப்படியே அந்த மூணு என்ட்ரிஸுமே அப்ளிகேஷன் ஷேர் அப்ளிகேஷன் சம்மந்தமானது அடுத்தது பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட்டுக்கு போயிடுறோம் அலாட்மெண்ட்டுக்கு ரெண்டு என்ட்ரிஸ் அலாட்மெண்ட் அப்படிங்கும்போது ரெண்டாக பிரிச்சிடறான் அலாட்மெண்ட் மணி எவ்வளோ ரிசீவ் பண்ணணும் டியூ எவ்வளோ வரவேண்டி இருக்குது அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி மணி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரெண்டாவது என்ட்ரி ஸோ ரெண்டாக பிரச்சிட்றான் ஃபர்ஸ்ட்டு டியூ என்ட்ரி டு பி ரிசீவ்டு அமௌண்ட் டு பி ரிசீவ் டு இஸ் டிஸ்கால்டு டியூ அப்படிங்கிறோம் அடுத்தது அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுறோம் கம்பெனி ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து அலாட்மெண்ட்டுக்காக ரிசீவ் பண்ணியிருக்குது சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்து அப்படிங்கிறது அலாட்மெண்ட் நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட்டுக்கு அடுத்தது கால் மணி ஸோ ஃபஸ்ட் கால் செகண்ட் கால் ஃபைனல் கால் இப்படி இருக்கலாம் ஸோ கால் மணிக்கு வழக்கம் போல் டியூ என்ட்ரி ஒன்று மணி ரிசீவ் பண்றதுக்குண்டான என்ட்ரி ஒன்று ஸோ ரெண்டே ரெண்டு என்ட்ரி தான் வரும் ரெண்டு விதமான கால் இருந்துச்சுன்னா நம்ம நாலு என்ட்ரி போட வேண்டியதாக இருக்கும் இல்லை கம்பைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு என்ட்ரியில் முடிச்சுக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஸோ இதுக்கெல்லாமே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் டெபிட் காலத்துலேயும் கிரெடிட் காலத்துலேயும் அமௌண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாமே ஸ்டாண்டர்டாக மேக்ஸிமம் எல்லா செம்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய என்ட்ரிஸ் அட் பார்ல நெக்ஸ்ட் வீடியோவில் என்ட்ரிஸ்க்கு அமௌண்ட்டெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது எப்படி ஒரு செம்முக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈக்குவிட்டி ஷேர்ஸ் அல்லது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூட் பாராயிருக்கும்பொழுது அமௌண்ட் எப்படி ஃபில் பண்ணுறது ஹவு டு ப்ரிப்பேர் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பேசிக்கலி அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்